சுகாதாரத்துறை அமைச்சர் கே என் நேரு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சாமியாரை சந்தித்தது சமூக ஊடகங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சர் எழுதிய உங்களில் ஒருவன் நூல் அண்மையில் வெளியானது. இந்த நூலை ஆதிபராசக்தி பங்காரு அடிகளார் விரும்பி கேட்டதால் அதனை நேரில் தர நீர்வளத்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. படத்தில் அமைச்சர் நேரு அருகில் சோஃபா இருந்தும் கீழே அமர்ந்திருக்கிறார். பங்காரு அடிகளார் இருக்கையில் அமர்ந்துள்ளார். ஆன்மீக நம்பிக்கையுள்ள கே என் நேரு பங்காரு அடிகளாரிடம் ஆசி பெற்றதாக கூறப்படுகிறது. திமுக என்றாலே சுயமரியாதையை பேசும் கட்சி, சமூக நீதியை பின்பற்றும் கட்சி என்ற கருத்தை இந்த படம் உடைப்பதாக சமூக ஊடகங்களில் பலர் விமர்சித்துள்ளனர். அமைச்சரிடம் மனு கொடுக்க வரும் சாதாரண பொதுமக்கள் முன்பு அமைச்சர் இப்படி கீழே அமர்ந்து கொண்டு மனு வாங்குவாரா? சிலருக்கு மட்டும் ஏன் இப்படி உயரிய அந்தஸ்து வந்துவிடுகிறது என கேட்டுள்ள சிலர் அமைச்சரின் செயல் சமூக நீதிக்கு இழுக்கு என கடுமையாக விமர்சித்துள்ளனர். முற்போக்காளர்கள் மட்டுமல்லாது சக திமுகவினரே அமைச்சரின் செயலை கடுமையாக விமர்சித்துள்ளனர். ஒரு திமுக உடன்பிறப்பு இது உங்க தனிப்பட்ட பக்தி என நினைத்தால் கட்சி கரைவேட்டியை கட்டி கொண்டு போய் உட்காராதீர்கள். அது திமுக சுயமரியாதைக்கு இழுக்கு என ட்விட்டரில் விமர்சித்துள்ளார். திமுகவின் எம்பியான செந்தில்குமார் வெளியிட்ட பதிவில், கடவுளை வணங்குவதும் மறுப்பதும் தனி மனித உரிமை. சோக்கால்டு சாமியார்களை சந்திப்பதும் தனி மனித விருப்பம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சுயமரியாதை இழக்க வேண்டாம். பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்தும் குறைந்தபட்ச மரியாதை நம் சுயமரியாதையை காப்பதே என்று குறிப்பிட்டிருக்கிறார். எம்பி செந்தில்குமாரின் பதிவை திமுகவினர் பலர் பாராட்டி பகிர்ந்து வருகின்றனர்.